ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவுடைய முக்கிய அறிவிப்புகளெல்லாம் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சவுதி அரேபியா தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கர், அதாவது வீட்டு வேலை செய்பவர்களும், டிரைவராக பணிபுரியவர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், நீங்கள் டொமஸ்டிக் ஒர்க்கர் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய முதலாளி அனுமதியுடன், நீங்கள் அதாவது பழைய முதலாளி அனுமதியுடன் நீங்கள் வந்து வேலை மாற்றம் வந்து செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு தகவலை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் வந்து ஒரு வருடமாவது பணியாற்ற வேண்டும், உங்கள் பழைய முதலாளி ஒப்புதலுடன் நீங்கள் ஒரு புதிய கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து செய்யலாம். இது வந்து பாருங்கள், கியூஆ மற்றும் அப்சர் வலைதளத்தின் மூலமாகவே இந்த வேலை மாற்றம் வந்து நடைபெறும். மேலும் இது சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேலும் சவுதி அரேபியா வந்து பாருங்கள் ஒரு முக்கியமான அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து தகவல்களை வந்து பார்க்கலாம். இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பாருங்கள், யாரெல்லாம் வந்து தடுப்பூசி போடாமல் வந்து நீங்கள் வந்து செல்கிறீங்களோ, இல்லைன்னா ஒரு டோஸ் போட்டுட்டு அதாவது ரெண்டாவது டோஸ் வந்து போடாமல் முழுவதுமாக தடுப்பூசி வந்து எடுத்துக்கொள்ளாத நபர்கள்லாம் நீங்கள் சவுதி அரேபியா செல்லும் பொழுது, அதாவது முக்கியமில் வந்து பதிவு பண்ணணும். அந்த முக்கியமில் வந்து பதிவு பண்ணும் பொழுது நீங்கள் அதாவது அன்வேக்சினேட்டட் விசிட்டராக இருந்தீங்கன்னா விசிட்டர்னு பதிவு பண்ணுவீங்க. இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன்லாம் வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் தடுப்பூசி போடாத நபர்களாக இருந்தீங்கன்னா அன்வேக்சினேட் ரெசிடென்ட்டில் பதிவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி தடுப்பூசி போடாத நபர்கள் சவுதி அரேபியா வந்து சென்ற பின்பு இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் வந்து இருக்க வேண்டும். தடுப்பூசி முழுவதுமாக போட்டவர்கள் வந்து குவாரண்டைன் வந்து இருக்க வந்து தேவையில்லை. இப்போ அந்த இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் இருக்கிறதுல சில வழிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது தளர்வுகள் ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தடுப்பூசி போடாத நபர்கள் வந்து 7 நாட்கள் வந்து இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் வந்து இருக்க வேண்டி இருந்ததாக சவுதி அரேபியா வந்து அறிவித்திருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ 7 நாட்கள்லிருந்து 5 நாட்கள் மட்டுமே நீங்கள் குவாரண்டைன் இருந்தால் போதும் என்ற ஒரு தகவலை வந்து சவுதி அரேபியாவுடைய ஜிஎஸ்சிஏ தரப்புலேருந்து இது அதிகாரப்பூர்வமாக வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது வந்து உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக தான் வந்து இருக்கிறது. மேலும் வந்து பாருங்கள், அதாவது சில முக்கியமான தகவல்களை நான் வந்து எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். அதாவது சவுதி அரேபியா வந்து ஏற்கனவே தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது சவுதி அரேபியாவில் 2 டோஸ் தடுப்பூசி வந்து போட்டவங்க மட்டும்தான் பயணத்தடை நாட்டில் இருந்து கூட வந்து நீங்கள் நேரடியாக திரும்ப தாயகம் சென்றாலும் வெக்கேஷனாக சென்றாலும் அதாவது குவாரண்டைன் இல்லாமல், மற்ற நாடுகளில் குவாரண்டைன் 14 நாட்கள் இல்லாமல் நீங்கள் நேரடியாக வந்து சவுதி அரேபியா வந்து செல்ல முடியும். ஆனால் மற்ற நபர்கள், அதாவது தடை வைத்துள்ள நாடுகளில் உள்ளவர்கள், அதாவது 2 டோஸ் நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் நீங்கள் போட்டிருப்பீங்க, சவுதியில் 1 டோஸ் போட்டு இந்தியாவில் 2 டோஸ் போட்டிருப்பீங்க, புதிய விசால இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா இப்போ செல்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து நேரடியாக வந்து நீங்கள் வந்து செல்ல முடியாது. மேலும் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள்லாம் நீங்கள் 1 டோஸ் போட்டிருந்தாலே உங்களுக்கு இம்யூன் டோசஸ் கம்ப்ளீட்டுன்னு வரும், இவங்கெல்லாம் நீங்கள் நேரடியாக வந்து செல்லவே முடியாது. இப்போ வரையும் சவுதி அரேபியாவுடைய ஜிஎஸ்சியை வந்து அந்த தடையை வந்து நீக்கவில்லை. அதனால் நீங்கள் சவுதி அரேபியா தடை வித்துள்ள நாடுகளை தவிர மற்ற நாடுகளில் நீங்கள் 14 நாட்கள் வந்து குவாரண்டைன் இருந்து தான் நீங்கள் வந்து செல்ல வேண்டும். அதை வந்து அங்கே இமிக்ரேஷன் செக்ஷனில் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். ஏன்னா இந்த மாதிரி வந்து சரியான வழிமுறைகளை பின்பற்றாமல் சவுதி அரேபியா சென்றவர்கள்லாம் திரும்ப வந்து அனுப்பப்பட்டுள்ளனர். இது வந்து உண்மையாகவே அவர்களுக்கு பயண செலவு, மன உளைச்சல், மன கஷ்டம் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தவறுகளை யாரும் வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டாம். இருந்த பதிலும் சவுதி அரேபியாவில் வந்து பாருங்கள் இப்போ கொரோனா பாதிப்பு நிலவரம் வந்து குறைந்து கொண்டே வரும் காரணத்தினால விரைவில் வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே நேரடி விமான சேவைகள் வந்து தொடங்குவதற்கும் அதிகமான வாய்ப்பு வந்து உள்ளதாகவே வந்து தெரிகிறது. இப்போ உங்களுடைய நிறுவனம் அல்லது ஸ்பான்சர் வந்து உங்களுக்கான பயண செலவை ஏற்றாலோ, இல்லை எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் உள்ளவங்க நீங்கள் இந்த மாதிரி மற்ற நாடுகள் வழியாக நீங்கள் செல்வது சிறந்த முறையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் இந்தியாவிற்கு வர விரும்புவர்களுக்கு அதிகமாக விமானங்கள்லாம் பட்டியல் வந்து விமானங்களோட பட்டியலாம் வெளியிட்டிருக்காங்க. ஏர் அரேபியா தரப்புலேருந்து சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலிருந்தும் நம்ம தமிழகத்துக்கே விமானங்களோட பட்டியல் வந்து இருக்குது. அது சம்மந்தமாக ஒரு விரிவான ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கில் அந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் உருப்பட்டிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.